வணக்கம், என் பேர் இந்திரா நாராயண்னு பேர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சிறுதானியத்தில் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், புக்கு எழுதியிருக்கேன் சிறுதானியத்தில், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழ்லேயும் புக்கு எழுதியிருக்கேன். நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்றைக்கி நம்ம நான் சொல்கிறது எப்பொழுதுமே என்னன்னு சொன்னால், சிறுதானியத்தோட அரிசியை சேர்க்கக்கூடாது, சிறுதானியத்தோட கோதுமையை சேர்க்கக்கூடாது. சிறுதானியம் எப்பொழுதுமே மினிமம் ஒரு அஞ்சவரான நம்ம ஊற வைக்கணும். அப்புறம் ஒரு சிறுதானியத்தோட 100 சிறுதானியம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரகோ குதிரைவாலியோ சாப்பிட்டீங்களான்னா, இந்த வேளைக்கு வரகு மாத்திரம்தான் சாப்பிடணும். அடுத்து வேணால் நீங்கள் நைட்டு எது வேணால் குதிரைவாலி எது வேணாலும் சாப்பிட்லாம். அந்த பேஸிஸில் நான் இன்றைக்கி எல்லாமே குதிரைவாலியில் தான் பண்ண போகிறேன் நான். அதனால் குதிரைவாலியை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சு இதை வடித்து வச்சுருக்கேன். குதிரைவாலியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, ரொம்ப அப்படி சொல்லணும்னு பார்த்தா, எல்லா சிறுதானியமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பேஷண்ட்டு தான் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எலும்பு, அப்புறம் ஜீரண சக்தி, ஃபைபர் இருக்குது இதில், அப்புறம் டயபெட்டிக் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது எதுவுமே இல்லாதவங்க சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க நீங்கள். இதுக்கு இது எப்படி வந்து, இது பாருங்கள், திருப்பி ஒரு வாட்டி காட்டுறேன். இது குதிரைவாலி. இது இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வடித்து கொண்டு வந்திருக்கேன். இது பேர் ஓப்பன் பாயில் மெத்தட்னு பேர். இப்போ நம்ம பண்ண போகிறது, இந்த ஒரு கப்பால் நான் குதிரைவாலி அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன் நான். இப்போ பாருங்கள், இதிலேயே 1:2 திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 1:2 இன்ஃபேக்டு. அது இந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம், கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நல்ல கொதி வரணும், அது வரைக்கும் மூடி வைங்க. இன்றைக்கி முதல்ல நம்ம இப்போ பண்ண போகிறது வேப்பம்பூ. ஏன்னா இது ரொம்ப சீசன் இப்போது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பசங்கக்கிட்ட நீங்கள் வெறும் வேப்பம்பூவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, நெய்யில் வதக்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, எதில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கணுன்னா இதுதான் ஒரு ரீசன். நமக்கு நல்லா இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நம்ம வேப்பம்பூ ரைஸுன்னு. இதுதான் முதல்ல இப்போ பண்ண போகிறேன் நான். அதுக்கு தான் தண்ணி கொதிக்க போகுது. தண்ணி கொதிச்ச பிறகு அதுக்கு வேப்பம்பூக்கு என்னென்ன, வேப்பம்பூ ரைஸுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான், ரைஸுன்னு சொல்கிறது மில்லட்டு தான், அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. வேப்பம்பூ சிறுதானிய அரிசி இதுதான் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. இது ரொம்ப ஹெல்தி, அதுவும் சீசனில் இந்த வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா சாப்பிடலாம். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, இப்போ நல்ல தண்ணி எப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் விடலாம், உங்களோட இஷ்டம்தான், அது எது வேணாலும் விடலாம். இதுதான் பேர் ஓப்பன் பாயில் மெத்தட்னு பேர். பாருங்க, அண்ட் ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது, அடுப்பை எவ்வளோ சிம்மாக்குறீங்களோ அவ்வளோ சிம்மாக்கிடுங்க உங்களதில். இது இந்த ஊற வச்ச வடிகட்டின குதிரைவாலி இதில் இப்போ போட போகிறேன் இப்போ நான். அவ்வளோதான், சும்மா இந்த மூடி போட்டு டைட்டு மூடி வேணுமா அது வேணுமா இது வேணுமான்லாம் கேட்காதீங்க, இவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி சிம்பிள் மூடி, அண்ட் கேஸ் வந்து சிம்மாக இருக்கணும். எவ்வளோ சிம்மாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்மாக வைங்க. 7-10 நிமிஷத்துக்கு அது நடுவில் ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் இப்படி எடுத்து பாருங்கள் நீங்கள், அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி அது அப்படியே மலர்ந்துருக்கும். சில வெரைட்டி 7 நிமிஷத்தில் ஆகிடும், சிலது 10 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், தண்ணி இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட், இப்போ ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த சிறுதானியன்றது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டுட்டு கிண்டுறது கலறது எதுவுமே பண்ணாதீங்க. போட்ட பிறகு மூடி வச்சுடுங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், 5 இல்லை 7 நிமிஷமோ கழித்து எல்லா தண்ணியும் அதை அப்சர்வ் ஆகி மலர்ந்துருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக மலர்ந்துருக்கும். அதை பாருங்கள் நீங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, நம்ம ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிருக்கு. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்த பிறகு பாருங்கள், இது வந்து எப்படி வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி எப்படி மலர்ந்துருக்குன்றத பாருங்கள் நீங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குது, வெயிட் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா இப்படி, இது வடிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படி நல்லா மலர்ந்துருக்கணும். கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபோர்க்கை எடுத்து இந்த மாதிரி இப்படி இது பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு வேப்பம்பூ சாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஆ
இப்போது என்னென்ன தேவைன்றதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சம் தனியா, இந்த ஒரு ஸ்பூனால் தனியா, தனியா வறுபட்ட உடனே வேப்பம்பூ மாத்திரம் கடைசியில் வறுக்கணும். அவசரப்பட்டு முதல்ல வறுத்துறாதீங்க. அது பாருங்க எவ்வளோ நல்லா வறுபட்டிருக்குன்னு. ஆறுறதுக்கு இப்படி தட்டிலேயே கொட்டி வச்சுக்கோங்க. உளுத்தம் பருப்பு இந்த பாருங்க, உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்படி நல்லா செவக்க வறுத்துட்டு அடுத்தது கடலைப்பருப்பு. இப்படி இதுவும் நல்லா வறுபடணும். கடலைப்பருப்பும் ரொம்ப தேவை, பொறுமை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி பண்ணுற நல்ல டேஸ்ட் வரும். அவசரப்பட்டீங்களான்னு அது டேஸ்ட் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஒன்று ஒன்றா அப்படி பார்த்து பார்த்து வறுத்துடுங்க. அப்புறம் எள்ளு கொஞ்சமாக, ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக எள்ளு. எள்ளோட கூட எள்ளு வடிக்கிறச்சவே கொஞ்சம் புளி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் வேணும். இது தூளெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ரோஸ்ட், அந்த முதல்ல விட்ட எண்ணெய் தான், அதுக்கு மேலே விடாதீங்க. இவ்வளோதான். அப்புறம் மிளகாய், மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாய் இல்லாமல், மிளகாய்க்கு மாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வருத்தமான அது சரிப்படாது. அதுக்கோசரம் கொஞ்சம் இப்போ கடைசியாக காஞ்ச வேப்பம்பூ. உங்களுக்கே தெரியும் அது வறுக்க வறுக்க அது கொஞ்சம் கருப்பாகும், பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த வேப்பம்பூ வறுபடுற ஸ்மெல்லு நல்லா நல்லா வரணும் உங்களுக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கசப்பாகிடும். நீங்கள் சரியாக வறக்கலைன்னா கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் அந்த கசப்பு தன்மை அதில் போகும். ஆனால் அந்த தன்மையை நம்மளால் மாற்ற முடியாது. பட் நல்லது வயிற்றுக்கு உடம்புக்கு எல்லாமே நல்லது இந்த வேப்பம்பூ. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் இதை. இதில் வேப்பம்பூ ரசம் பண்ணலாம், வேப்பம்பூ தொகையல் பண்ணலாம். இந்த சூடோடு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி கரைச்சி கொஞ்சம், ஒரு நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் ஒரு ஒரு ஸ்பூனும் ஒன்றரை ஸ்பூனும் நம்ம கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். நம்ம இதில் புளி, வெல்லம், கசப்பு எல்லாம் கலந்த அரிசுவையும் கலந்த இது சாதம். இது கண்டிப்பாக கொஞ்சமாக போடுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுக்கு அது பொடிக்கரிச்சி மிக்சியில் போட்டு இதெல்லாம் நான் மிக்சியில் பொடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, இந்த பாருங்கள் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி ஃபோர்க்கில் பஃப் பண்ணால் எப்படி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டீங்களான்னு கண்டிப்பாக மொத்தையாக ஒரு கூழ் மாதிரி ஆகிடும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இப்படியே இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம வேப்பம்பூ ரைஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ வேப்பம்பூ ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு இது கடாயை வச்சு திருப்பியும் இதில் நெய்யோ எண்ணெயோ உங்களோட சாய்ஸ் தான். சில பேர் வீட்டில் நெய் பிடிக்கும்னா போடுங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்றதால ஒன்றுமே ஆகிடாது. அது குட் இது தான், குட் ஒமேகா அது. அதனால் சாப்பிட்லாம். கொஞ்சமாக இப்படி எண்ணெய் போட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம அது கொஞ்சம் சூடானவொடனே நம்ம தாளிக்கணும். இதிலேயே இப்போ தாளிக்கிறதுக்கும் நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எது வேணாலும் நீங்கள் போடலாம். இன்ஃபேக்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் இதுவாகட்டும், கடுகு வெடிக்கட்டும்.
நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுலேயே போட்டுட்டோம். அதனால் வந்து இதில் போடணுன்ற அவசியமே கிடையாது நமக்கு. வேணும்னா வேர்க்கடலை அதை மாதிரி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, நோட் பண்ணிங்களோ என்னமோ தெரியல, நான் வந்து இதை சிறுதானியத்தை வேக வைக்கிறச்சும் உப்பு போடலை, இதையும் நான் பொடி பண்ணும்பொழுதும் உப்பு போடலை. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போது போடுறோம் இதில் உப்பு. முதல்ல இந்த இது பாருங்கள், இந்த பொடி எப்படி ஆயிருக்கு பாருங்கள். அது அதை ஜஸ்ட்டு ஒரு சும்மா அப்படி ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தெரியுதா பாருங்கள் எப்படி அவசரப்படாமல் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். வச்சு ஃபோர்ஸாக அப்படியே போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்போ வந்து அது ஒரு இந்த மாதிரி ஒரு புலாவ் டைப்பெல்லாம் வராது. அது அதுக்கோசரம் தான் அதை பாருங்கள் இப்படி. எனக்கு நல்ல ஸ்மெல் வருது, உங்களுக்கு எப்படி பாவம் தெரியாது உங்களுக்கு. பாருங்கள் இப்படி வரணும், புல புலன்னு எடுத்தமான இப்படி வரணும். அதுக்கு தான் நம்ம அந்த வெயிட் பண்ணது எல்லாமே அதுக்கு தான். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. இதே இப்போ நான் குதிரவாளியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரகில், சாமையில், திணையில் எதில் வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான், ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி தான் இதில் எல்லாத்துக்குமே. பாருங்கள் எவ்வளோ ரெடியாக இது ரெடி. இப்போது உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு, இப்படி புல நல்லா இப்படி புல புலன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்படி. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் பாருங்கள். பாருங்கள் இப்படி பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி பிளேட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. அதுவும் இந்த தலைமுறை வேப்பம்பூன்றதே என்னன்றதே தெரியாது, அது சாப்பிட்லான்னு கூட தெரியாது அவங்களுக்கு. கண்டிப்பாக பழக்கி கொடுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொடுங்க, கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. அடுத்து நம்ம குதிரவாளியில் மாங்காய் மல்லி சாதம். எப்பொழுதுமே எல்லோரும் மாங்காய் தான் பண்ணுவாங்க, இந்த வட்டி இதில் பாருங்க இப்போது மாங்காய் மல்லி சாதம் அடுத்து நம்ம பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து மாங்காய் மல்லி சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்படி கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஒரு 2-3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு பச்சை மிளகாய். ஜாக்கிரதை, மேலே அது வந்து இதுவாகிட போகுது, அவ்வளோதான். அதை வறுத்துக்கோங்க, அதை நல்லா வறுத்துட்டு நல்லா சிவக்க வருங்க. இது ரொம்ப சிம்பிளான ரைஸ், ஒரு 5 நிமிஷத்தில் கூட டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தமிச்சிடலாம். நல்ல ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மல்லி வாசனையோட அந்த ஒரு மாங்காய் புளிப்பு, இந்த பச்சை மிளகாவோட காரம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. நான் எப்பொழுதும் மாங்காய் சாதம்னா அப்படியே சும்மா தாளிச்சுட்டு மாங்காயை போட்டு விட்டுருவோம் நம்ம. இந்த அரைச்சி இப்படி சேர்க்கறதால இதுவும் நம்ம குதிரவாளியில் தான் பண்ணுறோம். என்னோடய 2 புக்கிலையுமே நான் கேக்கிலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்ல சுவையாக இருக்கும், பசங்களுக்கு வர வர இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட கொடுங்க. சும்மா கடையில் வாங்கி அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 5 ஊற வைக்கிறது தான். இது எவ்வளோ நேரம் ஆறுதுன்னு நீங்களே பாருங்கள், 10 நிமிஷம் கூட ஆகலை. இது போகிற இது வறுத்தது நம்ம, இது வறுத்துட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம இந்த பாருங்கள் இந்த மிக்சியில் நான் எவ்வளோ கொத்தமல்லி போட்டிருக்கேன்றதை பாருங்கள். நீங்கள் நிறைய ஒரு கட்டு கொத்தமல்லி கிட்டத்தட்ட நீங்கள் போடலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு
அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். சரியா? அந்த வதக்கின கடலைப்பருப்பு, மிளகாய், எவ்வளோ மல்லி, மல்லி ஸ்மெல் எப்படி வருது பாருங்கள், இப்படி அரைச்சிக்கோங்க. ரொம்ப விழுத அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம். ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, வாயில் இதுவாகும், நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சிக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம மல்லி மாங்காய் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுருக்கு, அதில் கொஞ்சமாக எண்ணெய். இந்த நீங்கள் ஓப்பன் பாயில் மெத்தடில் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்களான்னு, அதாவது ஒரு கப்பு ஊற வச்சு ரெண்டு கப்பு தண்ணியை வச்சு இதை போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்களான்னா, காலையில் நீங்கள் ராத்திரி கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு காலையில் எழுந்து 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு. டக்குன்னு இப்போது வேப்பம்பூ சாதம் பார்த்தீங்க, அடுத்து இதோ இது மல்லி மாங்காய் சாதம் பார்க்க போகிறீங்க நீங்கள். இதெல்லாம் மேட்ரு ஆஃப் 5 மினிட்ஸ் தான். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, இதில் நான் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்க. இல்லை முடியும்னு சொல்கிறவங்க முந்திரி பருப்பு கூட போடுங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். அது கொஞ்சம் கருவேப்பிலை, மினிமம் பாசிபிள் எண்ணெய் போடுங்க, ஜாஸ்தி போட வேண்டாம். இந்த சிறுதானியம் சாப்பிட்றச்சு அதெல்லாம் தான் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரியே பண்ணுங்கள். இப்போ இந்த அரைச்சி இன்னும் கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது நல்லா. இதை அப்படியே கொட்டிட்டு பாருங்கள், 1-2 கடலைப்பருப்பு இருக்கும், பரவாயில்லாது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு வதக்கின கடலைப்பருப்பு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது கொஞ்சம் இப்படி அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரைஸ் மாங்காய் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, உப்பு கூட நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள், இல்லை கல் உப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இந்த பவுடர்ட் சால்ட் எல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள். பாருங்கள் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. வத்தட்டும், இன்னும் கூட கொஞ்சம் வத்தணும். வத்தின பிறகு இந்த துருவின மாங்காய். மாங்காய் அவ்வளோ வேகணுன்ற அவசியமே கிடையாது, பச்சை மாங்காய் கூட சாப்பிடலாம். இதுதான் இந்த கொத்தமல்லி தான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அது அந்த தண்ணியும் நல்லா இதில் இதுவாகட்டும். இப்போ பாருங்கள் இந்த துருவி வச்சிருக்கிற மாங்காயை இதில் போட்டுடுறேன் நான். போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்குங்க. இப்போது இதில் நம்ம சிறுதானியம் சேர்க்க போகிறோம். எப்படி இதுக்கு சேர்த்தோமோ, வேப்பம்பூக்கு சேர்த்தோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூவி தூவி. பார்த்திங்களா எப்படி பொல பொலன்னு வந்திருக்கு? அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணிங்களான்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இவ்வளோ நல்லா வரும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இன்ஃபேக்ட் உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுதானியத்தை சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நம்ம. ஆஃப் கூட பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணும்பொழுது அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிகிட்டே கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாங்காய் சாதம். மாங்காயை காட்டிலும் மல்லி ஃப்ளேவர் இதில் நிறைய தெரியும் உங்களுக்கு, ஏன்னா மல்லி கொத்தமல்லியை வச்சு இது பண்ணியிருக்கோம். அதனால் அவ்வளோதான், நமக்கு மாங்காய் மல்லி சாதம் ரெடி. எத்தனை நிமிஷம் ஆச்சுங்க நீங்களே பாருங்கள். அந்த ஓப்பன் பாயில் மெத்தடில் பண்ண பிறகு மாங்காய் மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்க, மாங்காய் மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். சில சமயம் வந்து அப்படியே, அப்போ இது வேப்பம்பூ சாதம் வந்து அப்படியே போட்டுட்டேன். இந்த பிளேட்டிங் வந்து இந்த மாதிரி இதை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ எதானு இப்படி தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு இந்த பாருங்கள் இப்படி வச்சிட்டிங்களான்னா அழகாக இருக்கும் இப்படி. இப்போ நம்ம இதில் எதானா சைடில் வந்தால் எதான ஒரு டெக்கரேஷனுக்கோ எதுக்கான எதானே வச்சுக்கலாம், இல்லை மேலே ஒரு வேர்க்கடலை ஒரு ஒரே ஒரு நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஒரு சின்ன அப்படி
இது மாங்காய்ன்றதால் மாங்காயை கூட நீங்கள் சீவி இப்படி அதை கூட அழகாக வைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இது பிளேட்டிங்ன்றது உங்களோட இது தான், இஷ்டம்தான், எப்படி பண்ணணுன்றது. இந்த மாதிரி கூட பிளேட்டிங் பண்ணலாம். நம்ம குதிரைவாலியில் இப்போது மூணு டைப் ஆஃப் ரைஸ் பார்த்தோம். ஒன்று வேப்பம்பூ, இன்னொன்று மல்லி மாங்காய் சாதம், கடைசியாக இப்போது வெள்ளரிக்காய் சாதம் பார்த்தோம். நீங்கள் குதிரைவாலின்னு இல்லை, இது எதில் வேணாலும் வரகு தினை எதில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்டை வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்ற ஃபுட்டு இது, அவசியமாக சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.